அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபவுமியா ஃப்ரம் எஃப்எஃபிஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லா, நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்களோட ஈத் விலாக் தான். ஈத்க்கு முன்னாடி நாள்லேருந்தே நான் வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் டேவே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு அப்புறம் வடைக்கெலாம் வந்து அரிசி உளுந்துலாம் ஊற வைக்கணும். அதை தான் வந்து இப்போ நான் ஊற வச்சிட்ருக்கிறேன். ஈத் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் இட்லி அப்புறம் வந்து வடை இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தாகணும். ஏன்னா வந்து இந்த ஒரு மாதமாக, அதாவது நோம்பில் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து இட்லி தோசைக்கு மாவே அரைக்க மாட்டேன். ஏன்னா யாருமே பெருசாக பசியாறது இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாவும் அரைக்கிறது இல்லை. அதனால வந்து ஈத் அன்னைக்கு காலையில் அந்த இட்லியே வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இட்லி வந்து நான் சுற்றுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கும் வந்து வடைக்கும் தான் நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இட்லிக்கு வந்து எப்போதுமே வந்து 1:4 ரேஷியோக்கு தான் நான் வந்து ஊற வச்சுப்பேன். அதாவது ஒரு பங்கு வந்து உளுந்து எடுத்தோன்னா இட்லி அரிசி வந்து 4 பங்கு எடுத்துக்குவேன். அதாவது நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த இட்லி அரிசி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இட்லிக்கு வந்து உளுந்து வந்து ஊற வச்சாச்சு. இட்லி தோசைக்கு நான் தனித்தனியாக மாவரைக்கிறது கிடையாது, ரெண்டுத்துக்குமே ஒன்றாவே அரைச்சிக்குவேன். ஸோ அதனால் வெந்தயம் வந்து இதுலேயே சேர்த்துடலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கழுவி காய வச்ச வெந்தயம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வாஷ் பண்ண தேவையில்லை. இதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உளுந்தோடையும் நான் சேர்த்து ஊற வச்சுருவேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்டுக்கு வந்து ஈத்காக வந்து ஹாம்பர்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈத்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்த ஸ்நாக்ஸ் தான் இதெல்லாம். இது கூடவே வந்து நம்ம வீட்டில் செஞ்சுருந்த ஸ்நாக்ஸையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது லாஸ்ட் வீடியோவில் குக்கீஸ் வந்து செஞ்சுருந்தோம்ல, அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களோட ஃபேவரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிரசம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மருதாணி போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. நைட்டில் வந்து ஒரு கையில் மட்டும் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரா வாமா உனக்கு வந்து ரைட் ஹேண்டில் வந்து நான் மருதாணி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு வந்து போட்டு விட்டுட்டுருக்குறாங்க. ஃபோனில் இருக்கிற டிசைன் பார்த்து பார்த்து தான் வந்து போட்டுட்ருக்குறாங்க. நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்பவே அழகாக வந்து போட்டுட்ருக்குறான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கிட்ட தான் ஆகுது. சரி பரவாயில்ல, மருதாணி போடுற வேலை வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, இன்னொரு கையில் மட்டும் நம்ம நைட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் மட்டும் ஃபரமா கிட்டே போட்டுக்கிட்டேன். அவளுக்கும் வந்து ரைட் ஹேண்டில் நானும் வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ இது இன்ஸ்டன்ட் கோன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து உரிச்சு உரிச்சு அப்படியே போட்டுட்ருக்குறேன். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மட்டன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கில் ஒரு பக்கெட்டில் வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இதை வந்து எடுத்து வாஷ் பண்ணி வைக்கணும். மருதாணி போடுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஆனால் பரவாயில்ல, மருதாணி போட்டாச்சு, இதை லைட்டாக வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ மாதிரி மட்டன் இருக்குது. நமக்கு வந்து அவ்வளோ மட்டன் வந்து தேவையில்லை. கொஞ்சமாக மட்டும் மட்டன் எடுத்துகிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது நாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான மட்டன் மட்டும்தான் நான் எடுத்து வந்து வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நாளைக்கு தான் ஈத் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நைட் வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான மட்டன் கறி வந்து குக் பண்ணிடுவேன். இப்போ அதுக்கு தேவையான மட்டன் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஷாலா எப்போ ஈத்னு தெரியல, இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு ஆளாக தனியாக தானே வேலை பார்க்குறோம். ஃபாரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் சமைக்கிறது எல்லாமே தனியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன்.
இப்போ நைட் வந்து நோன்பு திறந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா புறம் எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எதுவுமே தெரியல. ஆனால் இங்கே வந்து ஒரு 8 மணிக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் ஈத் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தக்பீர்லாம் வந்து போட்டு விட்டாச்சு. தக்பீர் போட்டாலே வந்து ஈத் வைப் வந்து வந்துடும். எல்லாருக்கும் ஈத் உல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபாரமாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க மருதாணி போடுறதுக்காக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரமாக தான் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. இது வந்து என்னோடய கை தான், மதியானம் நம்ம போட்டிருந்தாலும் நல்லாவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபாரமோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே வந்து நேச்சுரல் ஹென்னா வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொரு கையில் தான் வந்து இப்போ நேச்சுரல் ஹென்னா வந்து போட்டுட்ருக்குறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து சுத்தமாக இருக்காது நேச்சுரல் ஹென்னா போட்டு அதுக்கு ஆயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு, ஏன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டன்ட் ஹென்னா மட்டும் வந்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. வீட்டில் வந்து அவ்வளோ வேலை இருக்குது, பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வைக்கணும், எந்த வேலையும் பார்க்காம அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டுருக்குறேன். ஃபாரமா வந்து வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து மருதாணி போட்டுட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் மட்டும் தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா இங்கே போகிற வழியில் வந்து ஃபன் ஃபேர் வந்து போட்டிருக்குறாங்க. எல்லாரோடும் ஜாமாக வேறு இருக்குது. இந்த ஃபன் ஃபேரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு, ஆனால் இது உள்ளே போகிறதுக்குலாம் இப்போ நமக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு மட்டும் இப்போ போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்குறேன். நாங்கள் வந்து வீடு பக்கத்தில் இருக்கிற ஈயோனுக்கு தான் வந்து வந்திருக்கோம். நம்ம தான் லாஸ்ட் மினிட்ல ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தா இங்கே நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேஷியர் கவுண்டரில் வந்து பெரிய கியூவே நிற்கிது. இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போகணும். இப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, ஷாப்பிங்லாம் போய் முடிச்சுட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எக் கிரேவி தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இது நைட் டின்னருக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து கடையிலேருந்து இடியாப்பம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் கிரேவி மட்டும் வீட்டில் வந்து நான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி எங்களோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு நோன்பு திறக்கிறதுக்கு செஞ்சுருந்தது எல்லாத்தையும் வந்து டின்னருக்கும் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு வரைக்கவும் போட்டிருந்தேன். வடைக்கு மட்டும் மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இட்லிக்கு தான் வந்து மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. வடை மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வந்து வெட்டி அதில் சேர்த்து வச்சுருவேன். இதை வந்து இப்போ பிசைஞ்சு வைக்க மாட்டேன். இதை வந்து அப்படியே மேலே போட்டு வச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம சுடுறப்போ வந்து பிசைஞ்சிக்கலாம். நைட் வந்து வீட்டுக்கு வந்ததுமே வந்து குயிக்காக அடுத்தடுத்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி தான் வந்து வைக்க போகிறேன், அதாவது மட்டன் கறி தான் வந்து வைக்க போகிறேன். இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஷேர் பண்ணல. அதாவது ஃபஸ்ட்டு நோன்பு அன்றைக்கி வந்து நான் அந்த மட்டன் கறி வந்து செஞ்சுருந்தேன், அதில் வந்து இந்த ரெசிபி இருக்கும். அதனால் திரும்ப வந்து நான் இதில் ஷேர் பண்ணலை. பரோட்டாக்காக தான் வந்து இந்த மட்டன் கறி வந்து செஞ்சிட்ருக்கேன். பரோட்டாக்கு வந்து இன்னும் மாவு வந்து ரெடி பண்ணவே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கடையிலேருந்து வந்து மாவு மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன், காலையில் வந்து அதை வந்து வளத்தினி சுட்டுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து மட்டன் கறி வந்து இங்கே ரெடி பண்ணி தாளித்து விட்டாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வேலையும் வந்து நைட்டே வந்து பார்த்து வச்சுருவேன், ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபாராமா வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாரோட ஈத் ட்ரெஸ்ஸையும் வந்து அயன் பண்ணி வச்சிட்ருக்குறாங்க, ஏன்னா காலையில் அவங்க தொழுவ போகிற நேரத்தில் வந்து அயன் பண்ணி கொடுன்னு கேட்டுட்ருப்பாங்க. அதனால் நைட்டே வந்து அயன் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஃபாராமா வந்து அயன் பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து இடியாப்பம் வந்து டின்னருக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அந்த இடியாப்பம் வந்து எக்ஸ்ட்ராவாகவே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இடியாப்ப சோறு செய்கிறதுக்காக இடியாப்பத்தை வந்து உளுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
இந்த இடியாப்ப சோறு வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் இன்றைக்கி செய்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முந்திரி வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு மணம் வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் இப்படியே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு முட்டை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். உப்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து வெங்காயத்துலேயும் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால முட்டைக்கு தனியாக நான் வந்து உப்பு வந்து சேர்க்கலை. உப்பு வந்து கடைசியாக ஃபைனலாக பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை வந்து நல்லா திரி திரியாக திரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த இடியாப்ப சோறு வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நல்லா ஸ்வீட்டாக வச்சு தான் சாப்பிடுவாங்க, அதாவது வட்டலப்பம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவரியாக இருக்கணும், ஏன்னா நாங்கள் நிறைய காரமாக தானே சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேவரியாக தான் செய்வேன். இதில் வந்து நான் பச்சை மிளகாவும் வந்து நான் சேர்த்துக்குவேன். நிறைய பேர் வந்து பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க, ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த இடியாப்ப சோறுக்கு மட்டன் கறி வச்சு தான் சாப்பிடுவேன், எனக்கு அப்படி சாப்பிட தான் பிடிக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு நல்ல மணம் கொடுக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது அப்படிங்கிறதுனால நல்லாவே வாசமாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுத்து வச்சுருக்கிறேன், இடியாப்பத்தை வந்து நம்ம சேர்த்துடலாம். இடியாப்பத்தில் வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துட்டு வந்து இந்த மாதிரி உளுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து அது அப்படியே வந்து மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து எல்லா இடியாப்பத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து இதில் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இடியாப்ப சோறு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆன்லைனில் சேர்த்துருந்தாலும் உப்பு அதுவே இதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வட்டலப்பத்துக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வட்டலப்பத்துக்கு அவசரம் அவசரம் ரெடி பண்ணதுனால என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன் அப்படிங்கிறது எனக்கே வந்து சரியாக தெரியல, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு நான் வட்டலப்பம் வைக்கிறதுக்கு. ஆல்ரெடி என்னோட எல்லா ஈத் வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா வட்டலப்போ ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து ரெசிபி ஷேர் பண்ண முடியல, இன்ஷாலா நீங்கள் வந்து பழைய வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நான் வந்து வட்டலப்போ ரெசிபி தனியாகவும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வட்டலப்பம் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நெய் தடவி வச்சுருக்கிறேன். இதில் வந்து வட்டலப்பத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்குறப்ப முட்டையோட ஸ்மெல் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 8 முட்டை அளவுக்கு வந்து நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ முட்டையோட ஸ்மெல் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு ஸ்டீமரில் வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கான மாவையும் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப சோறு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இங்கே எடுத்து வச்சாச்சு. இந்த சைடில் வட்டலப்போ வந்து ஸ்டீமரில் வச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் நான் இன்னொரு கையில் வந்து மெஹந்தி வந்து போட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ நான் போய் தூங்க போகிறேன், இன்ஷாலா காலையில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும், ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துக்கள். காலையிலேயே வந்து சுப தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கலான்னு வந்தேன். வீட்டுக்கு வெளியில் பார்க்குறப்பவே வந்து வானம் அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது பெருநாள் அன்றைக்கி காலையில் எப்போதுமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், வெளியில் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே தான் வந்து என்ட்ராகிறோம். நைட் வந்து அப்படியே குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு போய் படுத்துட்டேன். டைமர் வந்து செட் பண்ணியிருந்தேன் இந்த வட்டலப்பத்துக்கு, இது வந்து எப்படி குக் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வட்டலப்பம் வந்து நல்லாவே சூப்பராக குக் ஆகியிருக்கு, இன்னுமே வந்து சூடாக தான் இருக்குது, தண்ணிலாம் இன்னும் சூடாக தான் இருக்குது.
நல்லாவே சூப்பராக குக் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற அடுத்த வேலை என்னென்னா இந்த ஷீர்குருமா ரெடி பண்ணுறது தான். எப்போதுமே ஈத் அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை ஷீர்குருமா ரெடி பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ரெடியாகட்டும். இந்த பால் காய்ச்சிற இந்த டைமில் வந்து நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி பிஸ்தா அப்புறம் பாதாம் முந்திரி இது மூணுமே வந்து எடுத்துருக்குறேன். நட்ஸ் வந்து நிறையா சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த ஷீர்குருமா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நட்ஸ் நிறையா சேர்த்தா பிடிக்குங்கிறதுனால நிறையாவே நட்ஸ் சேர்த்து செய்கிறேன். எப்போதுமே இதே மாதிரி தான் நிறைய நட்ஸ் சேர்த்து செய்வேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஈத் அன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய நட்ஸ் தான் சேர்த்து செய்கிறேன். இப்போ இந்த சைடில் வந்து பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ரோஸ்டட் சேமியா தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்படி ரோஸ்டட் சேமியா இல்லைனா நீங்கள் சேமியா எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது அப்படியே வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சேமியா நல்லா வந்து கொதிச்சு வரணும், நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம சேர்த்திருந்த சேமியா வந்து ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா அது வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பாதாம் வந்து அரைச்சிருக்கிறேன். ஒரு 10 பீஸ் அளவுக்கு பாதாம் எடுத்துகிட்டு அரைச்சி அதையும் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் சேர்க்குறப்ப நல்லாவே மனமாக சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் வந்து சேர்த்துருக்குறேன், அதை காமிக்க மறந்துட்டேன். அவ்வளோதான் நம்மளோட ஷீர்குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் ஒரு பேனில் சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை அப்புறம் ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இது மூணுமே வந்து நான் எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மனம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஷீர்குருமாவோட சேர்க்க போகிறோம். இதை ஃப்ரை பண்ணி வச்சா என்னோடய பிள்ளைங்க சும்மாவே வந்து சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா மாவு வந்து ஹஸ்பண்ட்கிட்ட கடையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். நைட்டு வெளியில் போயிட்டதுனால பரோட்டா மாவு வந்து ரெடி பண்ணவே இல்லை. இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. நைட்டு ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. நான் காலையில் பரோட்டா போடுறதுக்காக தான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கிறேன். ஆனால் எதுவுமே வந்து எடுக்கவே முடியல ஒழுங்காக. ஒன்று ஒன்று அப்படியே பிச்சு பிச்சு வந்துட்டு இருந்துச்சு. இதை வச்சு விசிற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். வீசவும் முடியல என்னால். ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் பரோட்டா வீசுறதுக்கு. அது வந்து இந்த மாதிரி தான் பிஞ்சு பிஞ்சு போயிட்டுருக்கு. சரியாக விசிறவே முடியல. சரி, இதுக்கப்புறம் இதை வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட்கிட்ட தொழுதுட்டு வரப்போ நீங்கள் வந்து பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியும் இது சரியாக வரல. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பரோட்டா சுட்டாலும் நல்லா இருக்குமோ என்னமோ தெரியல. பெருனா அதுவும் வந்து பசியார் அவங்களே இன்றைக்கி தான் சாப்பிட்றாங்க. அதுவும் சரியில்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பரோட்டா வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். எப்போவுமே வந்து பரோட்டாவுக்கு வந்து மாவு வந்து நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணுவேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்றைக்கி வந்து இது வந்து சொதப்பிருச்சு. ஸோ இதை அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் ஹசீன் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தொழுறதுக்காக கிளம்பி பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க.
நம்மளும் வந்து வீட்டை தொழுதுக்கலாம். தொழுந்து முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து மட்டன் கறி வந்து குக் பண்ணி வச்சுருந்தாலும் அதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் தேங்காய் பாதாம் ரெண்டுமே வந்து அரைச்சி இதில் சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப சோறு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதுவும் வந்து சூடு பண்ணுறதுக்காக இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வடைக்காக வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து தாளித்து கொட்டிடலாம். சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெடியாகிருச்சு. நெக்ஸ்ட்டு வட்டலப்பத்துக்கு வந்து நான் எதுவுமே வந்து அளந்து வைக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வட்டலப்பம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வரதை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்துருந்துச்சு. வடை மாவியை வந்து காலையில் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ வடை சுடுறதுக்கு வந்து எண்ணெய் இங்கே வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ வடையும் வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு. மனமும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வடைலாம் வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு எல்லோரும் தொழுதுட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாரமாக வந்து எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. ஸோ ஃபாரா தான் வந்து காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் வந்து பண்ணிகிட்ருக்குறா. இட்லி மட்டும் வந்து சுட சுட கடைசியாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக தான் வந்து இட்லி வந்து நான் ஊற்றிட்டுருக்குறேன். எல்லாத்தையும் வந்து டேபிளில் எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் இட்லியே ஊற்றுறேன். ஏன்னா நல்லா சுட சுட சூப்பராக சாப்பிட்லான்னு. ஈத் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா பரோட்டா தான். பரோட்டா மட்டும் கடையில் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம இடியாப்ப சோறு செஞ்சுருந்தோம்ல, அதை தான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மட்டன் கிரேவி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீர்குருமா, அப்புறம் இதில் இருக்கிறது வந்து இட்லி. இட்லி சாப்பிட தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது. அப்புறம் வடை, சட்னி, வட்டலப்பம், இதெல்லாம் தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக எப்போதுமே எல்லா இதுக்குமே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து போயிடுவோம். அங்கே எப்போதும் நம்மளையும் இன்வைட் பண்ணிடுவாங்க. இதுதான் எங்களோட ஃப்ரெண்டு வீடு. அங்கே போயிட்டு பெருசாக எதுவும் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல, எடுக்கவும் சுத்தமாக நினப்பில்ல. இந்த ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்து எடுத்திருந்தாங்க, அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நைட்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் வந்து நைட் டின்னருக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் வந்து கேதர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே எடுத்த வீடியோ கிளிப் தான் இது. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் எடுக்கலை, ஏற்கனவே அவங்க எடுத்து வச்சுருந்ததை தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அங்கே டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம், அப்புறம் கோழிக்கறி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் செஞ்சுருந்த பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் ஃப்ரை, இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரையும் வந்து இப்போ தான் சுட சுட ஃப்ரை பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் தால்ச்சா, அப்புறம் சிக்கன் கறி, அப்புறம் இடியாப்பம், இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து டின்னர். பெருநாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஹெவியாக தான் இருக்கும் சாப்பாடெல்லாம்.
காலையில் ஈத்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி லன்ச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டில் சாப்பிட்றது தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டில், இது வந்து வீடு பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் தான் வந்து நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்குறோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஃபுட் தான் வந்து வச்சுருந்தாங்க. எங்களோட ஈத் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போச்சு. ஈத்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணி வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. இலை மருதாணி தான், அதை அரைச்சி வந்து கொடுத்துருந்தாங்க. சரி அதையும் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வந்து எல்லாரும் கையிலையும் வச்சிட்ருக்குறோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.